ஹை கைஸ், நான் உங்க ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோல எதை பற்றி சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயங்களை பற்றி தான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து டோட்லேருந்து ஒரு அப்டேட் வந்துருச்சு. அந்த அப்டேட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஃபீஸ் பே பண்ணிக்கிறதுக்கான போர்ட்டல் வந்து இப்போ ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறையவே டவுட்ஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ யார் யாரெல்லாம் வந்து ஃபீஸ் பே பண்ணுறது, நான் வந்து ஏற்கனவே வந்து ஃபீஸ் பே பண்ணி என்ன பண்ணுறது, பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறது, நான் பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறது. ஸோ இதை பற்றின விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னது, இந்த அரியர் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் செய்யப்படுமா இல்லை ஆஃப்லைனில் கண்டக்ட் செய்யப்படுமா, இப்போ வந்து கிரே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ சான்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதாவது நாங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணலாமா. ஸோ இது போல் நிறைய டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ எல்லா டவுட்ஸையும் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா எல்லா டவுட்ஸையும் வந்து மேக்ஸிமம் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறது முறை நம்ம சேனலுக்கு முறை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்மே உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா, டவுட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரியர் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் ஒரு பெய்ட் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஏப்ரல் மேவே வந்து நீங்கள் அரியர் ஃபீஸை பே பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் காலேஜ் போய் ரிஜிஸ்டர் பண்ண வேணா, எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து பே பண்ணது உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஒருவேளை நீங்கள் நான் பெய்ட் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க, அதாவது ஏப்ரல் மேல வந்து நான் வந்து அரியர் ஃபீஸ் பே பண்ணல, ஒரு நான் பெய்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் மட்டும் என்ன பண்ணணும், உங்கள் காலேஜுக்கு நேரடியாக போய் ஃபீஸை பே பண்ணி ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டு வந்தால் போதும். ஸோ இப்போ யார் யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரியர் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட் செமஸ்டருக்கும் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 11/12/2020, அதாவது வந்து டிசம்பர் 11 தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டே நாளைக்குள்ளே எல்லோரும் ஃபீஸ் பே பண்ணிங்க. முடியாத சூழ்நிலை வேணால் 11th அன்னைக்கு வந்து பே பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே பே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ அப்புறம் வந்து நம்ம தான் கஷ்டப்படுவேன். ஸோ மேக்ஸிமம் வந்து சீக்கிரமாக பே பண்ணிடுங்க. ஸோ வந்து இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆன்லைனில் நடக்க போதா இல்லை ஆஃப்லைன் நடக்க போதான்ட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கும். ஸோ வந்து நிறைய காலேஜஸில் கேட்டபோது, அதாவது டிப்ளமோ காலேஜில் கேட்டபோது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இது ஆன்லைனில் தான் நடக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வந்து மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் தான் நடக்குமே, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கிரே ஸ்டாண்ட்ஸ்க்கும் வந்து இப்போ சான்ஸ் கொடுத்துருக்கதான் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் கிரே ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்களும் வந்து இப்போ அரியர் ஃபீஸை பே பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ அதில் ஒரு எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஸோ வந்து இந்த அரியர் எக்ஸாம்லாம் கண்டிப்பாக நடத்தப்படுமா அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது. அப்படி நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காதுன்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட்டு நம்மளுக்கு ஃபேவராக வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம அதை நோக்கி காத்திருப்போம். எல்லாருமே சீக்கிரமாக வந்து மேக்ஸிமம் ஃபீஸை பே பண்ணிவிடுங்க, யாரும் வந்து மறக்காதீங்க. சி யூ, பை பை, சியர்ஸ்.